ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூருடைய மகாத்மா காந்தி ரோடு, எம்ஜி ரோடு அப்படிங்கிற அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்க்கில் நாம் இருக்கிறோம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாச்சு அதாவது சிலைக்கு முன்பாக நிற்கிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெவரன் டாக்டர் ஃபெர்னாண்டட் கிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக கர்நாடக மாநிலத்துக்கு வந்த 1832 ஆண்டில் ஜெர்மனியில் பிறந்தவர் ஒரு ஃபெர்னாண்டோ கிடல் அப்படிங்கிறவர். இந்த கர்நாடகத்துக்கு வந்து இங்கே பல பகுதிகளில் வந்து அவர் வந்து பணி செய்திருக்கிறார். மிக குறிப்பாக கன்னட மொழியை கற்றுக்கொண்டு அதிலே புலமை பெற்ற ஒரு நபராக இருந்திருக்கிறார் ஃபெர்னாண்டோ கிடல் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இவருக்கு பல மொழிகள் இவருக்கு தெரியும். கிரேக்கம், எபிரேயம் போன்ற, தெலுங்கு போன்ற பல மொழிகளை கற்றுக்கொண்டு இந்திய மொழிகளையும் மற்ற வெளியே இருக்கக்கூடிய மொழிகளையும் கற்று அதிலே புலமை பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். இவர் மிக குறிப்பாக கன்னட மொழிக்காக பல அரிய வகையான தொண்டுகளை இவர் ஆற்றியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இவருடைய மிகச்சிறந்த ஒரு சிறப்பான செயல்பாடாக இருக்கிறது. இவர் மிக குறிப்பாக கன்னட ஆங்கில அகராதியை உண்டாக்கின மிக முக்கியமான நபர் இவர் தான். இதனுடைய பயணியர் நபராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மால் இந்த இடத்துலேருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இவர் வந்து 70,000 அதிகமான கன்னட வார்த்தைகளை, புதிய அந்த பழைய வார்த்தைகளை கண்டுபிடித்து அவைகளை தொகுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும், அலைய கன்னடா, ஒச கன்னடா போன்ற மூன்று விதமான கன்னடங்களை, கன்னட எழுத்துக்களை, வார்த்தைகளை அவர் தொகுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும், கதமலா அப்படின்னு சொல்லப்படுகிற கன்னட கவிதைகளை, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாற்றை கன்னட கவிதைகளாக இவர் வந்து செய்திருக்கிறார் அப்படிங்கிறதும், கன்னட எழுத்துக்களை அவர் வந்து மொழிபெயர்ப்பு பணி செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இவருக்கு இந்த பணிக்காக இவருக்கு டாக்டரேட் பட்டமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்நாடகாவினுடைய மிக முக்கியமான இந்த ரோட்டில் வந்து அவருடைய சிலை ஹானர் பண்ணி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த சிலையினுடைய, அவருடைய கரத்தில் அந்த கன்னட டிக்ஷனரி கொடுக்கப்பட்டிருக்கிறதையும், அவருடைய கரத்தில் ஒரு சிலுவை அடையாளம் போடப்பட்டிருக்க நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மிஷினரி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணியை கன்னடர், கர்நாடக மக்களுக்கு ஒரு கன்னடராகவே வாழ்ந்து தன்னை முழுமையாக இந்த மனிதர் அர்ப்பணித்திருக்கிறார். 21 அவர் இந்த கர்நாடக மண்ணுக்கு வந்து சில ஆண்டுகள் பணி செய்து திரும்ப தன்னுடைய நாட்டுக்கு போய், அவர் அங்கே இருந்து சும்மா இருந்து விடாமல் திரும்ப 50 அவர் இங்கே திரும்ப வந்து 1894 ஆண்டிலே இந்த கன்னட டிக்ஷனரியை ஏறக்குறைய அவருடைய 70-60 வயதுகளில் அவர் வந்து திரும்ப இந்த பணியை தொடர்ந்து அவர் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு அற்புதமான தேவ மனிதர். அவருடைய பணியை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக சந்திப்போம். நன்றி. காட் பிளஸ் யூ.